அங்கே வந்து புகுந்த மொழிதான் சமஸ்கிருதம். ஆகவே இன்றைக்கு நாம் கேட்பது வெள்ளைக்காரனை எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்தோமோ அதே போல இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கிடைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அனைத்து ஜாதி என்பதும் அச்சேராக வேண்டும் என்ற தீர்ப்பும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கோயில்களில் தமிழிலே அர்ச்சனை வழிபாடு செய்யலாம் என்ற தீர்ப்பும் வெள்ளைக்காரனை எப்படி வெளியேற்றுவதற்கு இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் இருக்கிறதோ அதுபோல தமிழ்நாட்டு கோயில்களிலே இருந்து சமஸ்கிருதத்தினையும் பார்ப்பானையும் விரட்டி அளிக்கக்கூடிய தீர்ப்பு இது இருக்கிறது. அதுக்கான இந்த புத்தகத்தை நான் இப்பொழுது விளக்கமாக கொண்டிருக்கிறோம். அதுக்காக யார் யார் போராடினார்கள், அந்த பெரியார் என்னென்ன முயற்சி எடுத்துக்கொண்டார், அத்தனையும் இந்த நூலிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அதற்காக என்ன முயற்சி செய்தது, எப்படிப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, யார் யார் இதிலே கலந்து கொண்டு ஆதரவு கொடுத்தார்கள், யார் யார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய நூல்தான் இந்த பெரியார் நெஞ்சிலே தேய்த்த உள்ளை அகற்றிய முதல்வர் என்ற நூலாகும். ஆக அனைவரும் அதை படிக்க வேண்டும். அது ஒரு இனத்தினுடைய ஒரு மொழியினுடைய பாதுகாப்பு எப்படி செய்யப்பட்டது என்பதை ஆவணப்படுத்தி இருக்கக்கூடிய நூல்தான் இந்த நூலாகும். ஆக அனைவரும் அதை படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் மிகுந்த தாழ்மையோ என்னுடைய வேண்டுகோளாக வைத்துக் கொள்வதற்கு கவலைப்பட்டிருக்கிறேன். இங்கே மிக குறிப்பாக சொல்ல வேண்டியது இந்த போராட்டம், அதாவது தமிழ் மொழியை காக்கின்ற போராட்டம், இந்த தமிழ் அச்சகம், அடுத்தது அச்சகங்கள் எப்படி உள்ளே வந்தார்கள், எப்படி வெளியேற்றப்பட்டது, அதற்கு என்னென்ன சட்டம் கொண்டு வரப்பட்டது, இதையெல்லாம் இங்கே ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது மிக விளக்கமாக சொன்னார்கள். அதை வந்து குறிப்பிட்டு அவர்கள் சொன்னார்கள், அதாவது லண்டன் வழிகாட்டு செய்வதற்கு சிதம்பரத்துக்கு போகின்ற நேரத்தில் உள்ளே இருக்கின்ற கடவுள் லண்டனை உள்ளே வா என்று கூப்பிடக்கூடிய தைரியம் இல்லை, உண்மையே இருக்க முன்னாலே இருக்கக்கூடிய நந்தியை சத்தே விலகியிருக்கும் என்றுதான் என்று அந்த நந்தியை விலகியிருக்க சொல்லி உள்ளே இருந்தபடியே காட்சி கொடுத்தார் என்று அந்த வரலாற்று கதையை இங்கே பேசிட்டு சொன்னார்கள். ஒன்றை சொல்வதற்கு அவர்கள் மறந்துவிட்டார் என்று கருதுகிறேன். கோயிலுக்குள்ளே அர்ச்சகராக தாழ்த்தப்பட்டவர்களும் அனைத்து ஜாதியினரும் செல்ல வேண்டும் என்று அந்த பெரியார் அவர்கள் இந்த போராட்டத்தின் தோங்கிய காலத்தில் கருவறை போராட்டம், கருவறை நுழைவு போராட்டத்தை அறிவித்த நேரத்தில் 1970 ஆண்டில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்பொழுது கலைஞர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு ஒரு அறிக்கையின் மூலமாக சொன்னார்கள், நாங்கள் ஆட்சியிலே இருக்கும்போது நீங்கள் சிறைப்பாளர்களுக்கு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, சட்ட ரீதியாக நாங்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம், அவர்கள் போராட்டம் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஐயா அவர்கள் போராட்டத்தை தள்ளி வைத்தார்கள். அதற்கு பிறகு இந்த நபருடைய கலைக்கு ஒரு முட்டுக்குறி வைத்தார்கள். என்ன என்று கேட்டால், அர்ச்சகராக உள்ளே செல்வதற்கு அனைத்து ஜாதியரும் செல்வதற்கு 1970 ஆண்டில் எனக்கு முன்னாலே இருந்த அறநிலையத்துறை அமைச்சர் கே வி சுப்பையா அவர்கள் இந்த சட்டத்தை அறிமுகம் செய்து தமிழ்நாடு சட்டமன்றத்தை முதன் முதலாக அறிமுகம் செய்தார்கள். அதற்கு பிறகு 1971, 1972, 1974 ஆகிய காலங்களிலேயெல்லாம் தமிழகத்துடைய சட்டமன்றத்திலேயும் இதே மாதிரி சட்டமன்ற மேலவை இருக்கின்ற அந்த மேலவையிலேயும் இதனுடைய விவாதம் நடைபெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு நீதிமன்றத்திலே அது வழக்காக எடுத்துச் செல்லப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. ஆனால் 1971 ஆண்டில் அர்ச்சகராக உள்ளே செல்லவில்லை என்றாலும்
அந்த கோயிலுக்குள்ளே புகுந்துவதாக ஒரு தாழ்த்தப்பட்ட குடிமகனும் அடியெடுத்து வைப்பதற்கு தொடங்கிய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி. எப்படி என்று கேட்டால், தலைவர் அவர்கள் கேட்டார்கள், அர்ச்சகர் சட்டம் போட்டப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்றத்தில், ஆகவே இதற்கு என்ன வழி செய்யலாம் என்று கேட்டபோது அப்பொழுது நான் ஒரு யோசனையை கலைஞரிடத்திலே சொன்னேன். அதாவது ஒரு கோயிலில் அரங்காவனுடைய நியமனம் 5 பேரை நியமிக்கலாம், அதாவது 3 பேரை நியமிக்கலாம். கோயிலுடைய நிர்வாகத்தை கவனிப்பதற்கு, வருமானத்தை ஒழுங்கு கொடுப்பதற்கு, அவர்களுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு, வழிபாடுகள் நடப்பதை கண்காணிப்பதற்கு இந்த அரங்காவனுடைய வேலை. அதற்கு 5 பேரை நியமிக்கலாம், அதற்கு 3 பேரை நியமிக்கலாம். அரங்கிருக்கிறவர்களுடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் அதில் ஒரு யோசனையாக நான் சொன்னேன். இந்த 5 பேரில் நிர்வாகத்துக்காக நியமிக்கக்கூடிய இந்த 5 பேரில் ஒருவர் தாழ்த்தப்பட்டவராக நியமிக்கப்படுகிறார்கள். 5 பேராக இருந்தாலும் 3 பேராக இருந்தாலும் ஒருவர் தாழ்த்தப்பட்டவராக கட்டாயம் இருக்க வேண்டும் என்று நான் சத்தம் செய்தால், அச்சகராக உள்ளே போவதற்கு முன்னாலேயே நம்முடைய அரங்காவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களும் செல்வார்கள். ஆகவே செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை கொடுத்த நேரத்தில் தமிழ் அர்ச்சனை எப்படி நானாக அறிவித்துவிட்டு பயந்து கொண்டு போய் தலைவரை பார்த்த நேரத்தில் கூப்பிட்டு கை கொடுத்தாரோ அதே உரத்தார் இந்த யோசனைக்கு கை கொடுத்தார். உடனே அது சட்ட முடிவாக சட்ட முன்முடிவு கொண்டு வந்து அது சட்ட ஆக்கப்பட்டது. அர்ச்சகர்களாக கோயிலுக்கு இப்பொழுது நுழைந்திருக்கிறார்கள். ஆனால் 1971 தாழ்த்தப்பட்ட குடிமகனை அங்கே இருக்கின்ற வாழ்ப்பாளை வழிநடத்துவதற்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சோழனை அங்கே கொண்டு போய் எதிர்த்திய பெருமை கலைஞர்களுக்கு உண்டு. அதை அப்பொழுதே செய்தார்கள். நந்தனை விலகி இருக்க சொன்னார். உள்ளே கூப்பிடக்கூடிய தைரியம் இல்லை நடராஜருக்கு கலைஞருக்கு இருந்தது. அப்படி இறந்திலே போடப்பட்ட அந்த சட்டம், இயற்றப்பட்ட சட்டம், பல சட்ட போராட்டங்கள், அதையெல்லாம் நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நடவடிக்கை வந்திருக்கிறது. அது சாதாரணமாக அல்ல, அது நடவடிக்கை வந்தது மட்டுமல்ல, சமூக நீதி நாள் என்று நம்முடைய நுகர்வோர் அறிவித்தார். எல்லா அரசு அலுவலகங்களிலேயும் செப்டம்பர் 17 காலை 11 மணிக்கு அந்த உறுதிமொழி ஏற்க வேண்டும். எல்லா அரசாங்க அலுவலர்கள், அது தலைமை செயலாளராக இருந்தாலும் சரி, கோவை மாவட்ட ஆட்சி அலுவலகமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சமூக ரீதியாக தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை அந்த உறுதியேற்க வேண்டும் என்று அரசாங்கத்திலேயே வாசலில் தயார் செய்து வெளியிட்டு அதே போல நடத்தி காட்டினார்கள். இதைத்தான் 1973 தந்தை பெரியார் அவர்கள் நம்மை எல்லாம் பிரிந்துவிட்டார்கள். அந்த நேரத்திலே கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். நாங்கள் எல்லோரும் அவரோடு அமைச்சராக இருக்கிறோம். எல்லோருக்கும் மிகப்பெரிய இழப்பு. எல்லோரும் சிந்திக்கின்ற கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தலைவர் அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய ஆட்சி இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது, தந்தை பெரியார் அவர்களுக்கு அரசாங்க மரியாதை தர வேண்டும், அரசாங்க மரியாதையோடு அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற முடிவை எடுத்தார்கள். உடனே சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரை தன்னுடைய அறைக்கு அழைத்தார்கள். நாங்கள் எல்லாம் அமைச்சர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலாளர்களே சொல்கிறார், ஐயா அவர்கள் வரவேறி விட்டார்கள், அவருக்கு அரசு மரியாதையோடு அவரை கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அவருக்கான ஆணையை அவருக்கான கடமைகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று தலைமைச் செயலாளர்களை சீஃப் செக்ரட்டரி இடத்திலே முதலமைச்சர் சொல்கிறார். அப்போது
தலைமைச்செயலாளர் சபாநாயகர் அவர் சொல்லுகிறார், இல்லையா சட்டத்திலும் இடமில்லை, ஒருவருக்கு அரசாங்க மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும், அவர் இருந்திருக்க வேண்டும், அரசாங்க பதவியிலே இருந்திருந்தால் நாம் அவருக்குண்டான மரியாதையை செய்யலாம். ஆனால் ஐயா பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட பொறுப்பிலே எதுவும் இருக்கவில்லை, அதனாலே சட்டப்படி நாம் செய்ய முடியாது, என்ன செய்வது, செய்ய இயலாது என்பதை அவர்கள் பணிபோடு தெரிவித்தார்கள். உடனே தலைவர் கலைஞர் திருப்பி கேட்டார், அப்படி என்றால் மகாத்மா காந்திக்கு இந்த அரசாங்கம் செய்ததே அது எந்த சட்டத்தில் இருக்கிறது, அவர் எந்த பதவியில் இருந்தார், அந்த சட்டத்தை இதையும் செய்யுங்கள், நான் சொல்வதை உடனடியாக செய்யுங்கள் என்று எழுத்துப்பூர்வமாக ஆணை கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அதற்கு பிறகு அரசாங்க மரியாதையோடு ஐயா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார் என்று வருவார். இதையெல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம், ஏதோ ஆட்சியிலே வருவது, ஆட்சியிலே இருப்பது, அமைச்சர்களாக இருப்பது என்பதற்காக குடும்பத்திற்கு இயக்கம் அல்ல நம்முடைய திராவிட இயக்கம். இதே கோயில் பிரச்சனை, இப்போ தமிழ் அச்சனையாக இருந்தாலும் அல்லது அர்ச்சகர் பிரச்சனையாக இருந்தாலும் இதை நாம் எடுத்துக்கொண்டு செய்கிறோம். அதாவது ஆசிரியர்கள் போராடு, ஆசிரியர்களுக்காக அவர்களுடைய கோரிக்கையிலிருந்து ஆசிரியர்கள் போராடினார்கள். இப்பொழுது விவசாயிகளுடைய போராட்டம் இதிலே டெல்லியிலே நடைபெற்றது, ஓராண்டு காலமும் போராடினார்கள். இப்பொழுது முடிவுக்கு வந்து வெற்றியோடு அவர்கள் நேற்று தினம் திரும்பியிருக்கிறார்கள். அதே போல தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள், அவரவர்களுடைய பிரச்சனைக்காக அவரவர்களே போராடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பக்தர்களுக்காக போராடுவதற்கு, கோயில்களை காப்பாற்றுவதற்காக போராடுவதற்கு, தமிழர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சின்னங்களை காப்பாற்றுவதற்காக போராடுவதற்கு பக்தர்கள் யாரும் முன்வரவில்லை. கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பெரியாருடைய தலைவர்கள் தான் போராடுகிறார்கள். இன்னைக்கு யார், திராவிடர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல திராவிட இயக்கத்தை சேர்ந்த அத்தனை அழைப்புகளும் சேர்ந்து இந்த போராட்டம் நடத்துவோம். யாருக்காக, நம்முடைய கருத்துக்களுக்காகவா என்றால் இல்லை, பக்தர்களுக்காக நான் நடத்திருக்கிறேன். அர்ச்சகர்கள் கோயில் போய் கோயில் கொண்டவன் போராட்டம் நடத்தினார்னா திராவிட இயக்கம். அதே மாதிரி கோயிலே அர்ச்சனை தமிழிலே நடைபெற வேண்டும், இது பக்தர்கள் நடத்த வேண்டிய போராட்டம் ஒன்றுமே நடத்தலை. ஆனால் மொழியை காப்பதற்கு, நம்முடைய தமிழர்களை காப்பாற்றுவதற்கு நாம் இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டு நடத்துகிறோம். அப்படிப்பட்ட போராட்டத்தை இன்றைக்கு நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம். அர்ச்சகர் சட்டம் முடக்கப்பட்டது, மீண்டும் அதற்கு உயிரோட்டம் கொடுக்கப்பட்டது, அது இன்றைக்கு நடைபெற்று வந்திருக்கிறது. அதே போல இந்த அர்ச்சனை அந்த ஒரு தீர்ப்பை நான் இங்கே சொல்வதற்கு விரும்புகிறேன். அதாவது தமிழ் அரசியல் நிலைகள் வந்து அறிவிக்கப்பட்டவுடன் அது கூடாது என்று அதற்கு நீதிமன்றத்துக்கு அப்பொழுது சென்றார்கள். பெரிய பல பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. அதையும் மீறி தமிழிலே வழிபாடு நடத்தப்பட்டது. அரசாக ஆணையிட்டால் கூட கோயில் இருக்கிறவங்க செய்ய தயாராக இல்லை. அது ஒரு சம்பவம் இருக்கிறது. அதனால் இங்கே இந்த நேரத்திலே நினைவுக்கு வருகின்ற காரணத்தை அவர் நான் சொன்னேன். அதாவது ஆகஸ்ட் 15, 1971 அந்த தேதியிலே இருந்து தமிழில் வழிபாடுகளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் வந்து 3 மாதம் கழித்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீபம் திருவிழா, பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு பெரிய விழா, அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு அமைச்சர் நம்பிலே அங்கே நான் சென்றிருக்கிறேன். உண்மையாக வரவேற்று அரண்மனை ஆணையர், அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருக்கிற ராமமூர்த்தி, வேலூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் ராமமூர்த்தி என்பவர் எல்லோரும் சேர்ந்து அழைத்துக் கொண்டு போய் அந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்குன்னால் கோயிலுக்குள்ளே வழிபாடு செய்வதற்காக அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அந்த கோயிலுக்கு உள்ள நிற்கிறார்.
உடனே அர்ச்சகர் அங்கே அர்ச்சனை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சவர்கள் ஒவ்வொரு சுக்கராங்கிறவர்களும் அவங்க பாட்டில் சமஸ்கிருத மொழியில் ஆரம்பிச்சிட்டார். எனக்கு தாங்க முடியல, கோயில் இவ்வளவு அதிகாரிகள் நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிற பொறுமையெல்லாம் எடுத்து அப்புறம் அர்ச்சகரை பார்த்து யோ திருப்தியாளருடைய அரசியல் என்ன பேச முடியல, அர்ச்சனை நடக்கலை, அப்படியே சமைச்சு போய் எல்லாம் நிற்கிறான். உடனே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ராமமூர்த்தி உங்களுடைய பேராசிரியர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறார், ராமமூர்த்தி கிரிக்கெட் பிரதமர் ராமமூர்த்தி அவர் ஐயர் கிராமின் கம்யூனிட்டி சேர்ந்தவர், தமிழில் பிரமாதமான புரோகையுடையவர், கிரிக்கெட் பிரதமர் இந்திய ஆங்கிலத்தில் தான் நடக்குது, தமிழில் நடக்காது, ஆனால் தமிழில் தூய்மையான தமிழில் வர்ணனை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அந்த ராமமூர்த்தி. அங்கே அவர் வேறு கலெக்டராக இருக்காரு, அவரும் கலெக்டராக இருக்கிறார். உடனே எங்கிட்ட வந்து ஐயா நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நானே தமிழ் அர்ச்சனை செய்கிறேன் அப்படின்னு ஆட்சித்தலைவர் கேட்கலாம் இருக்கின்றான், தாராளமாக செய்வீங்க அப்படின்னு. அவர் நல்லவேளை அந்த கற்புக்கிரகத்துக்கு ஒரு போல அது போனாலுக்கு ஒரு நாளைக்கு பழி சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு அவர் வெளியே நின்றுட்டு அவர் போட்டுட்டு சட்டையை கழட்டி வச்சுட்டு இருப்பில் துண்டு கட்டி ஒரு அர்ச்சகர் எப்படி பணியோடு இருந்து செய்ய வேண்டுமோ அதே போல் அங்கே நின்று அண்ணாமலையாருக்கு என்னென்ன தோற்றங்களை சொல்லி போட்டி சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டுமோ அந்த அர்ச்சனையை சீரோடும் சிறப்போடும் அங்கே செய்து முடித்தார். அடுத்த நாள் பத்திரிகை என்ன செய்தினா அர்ச்சகரான மாவட்ட ஆட்சித்தலைவர், அர்ச்சகரான மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று தலைப்பு செய்து கொண்டு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். அப்படி செய்யறதுக்கு உத்தரவு கொடுத்தா ஏன் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மனசு வளர்ந்தது. இப்போ தமிழில் வெளிப்பாடுங்கிறது அப்போ சட்டங்கள் வந்து நீதிமன்றத்தில் போட்டு பலமுறை இந்த நீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் போய் உச்சநீதிமன்றம் கூட தமிழிலே சென்று செய்வது செல்லுபடியாக வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த உயர்ஜாதியை சேர்ந்தவர்கள் சும்மா இல்லை, மறுபடியும் 2008 ஒரு வழக்கு போடுறாங்க. அதாவது தமிழிலே செய்வது பொருளாவது அது ஆண்களுக்கு போமானது என்று சொல்லி சென்னையிலே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுகிறார். அந்த வழக்கு யாருக்கு விசாரணைக்குன்னா அதுதான் விசேஷம். இப்போ நீதியரசர்கள் எழுப்பி தர்மராவ் என்பவர் ஒரு நீதிபதி, இன்னொரு நீதிபதி சந்துரு ஜேபி சந்துரு அவர்தான் வழக்கறிஞராக இருக்கிறாரே. நீதிபதியாக இருந்து ஓய்வாகி இப்போ வழக்கறிஞர் வேலையை பார்த்துக்கிட்டார் சந்துரு, அவர் நீதிபதி. அவருக்கு முன்னிலையில் விசாரணைக்கு வருது, அதில் ரெண்டு ஐயர்கள் சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க, நான் தமிழ் செய்த செல்லுபடியாகிறாங்க அப்படி இல்லையா, ரெண்டு பாடப்பதிவாளர்கள் வழக்கறிஞர்கள் தான் செய்து முடிச்சிருக்கிறவர் இங்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீதிபதி சந்துரு எழுப்பி தர்மராவ் சந்துரு ஆகிய இரண்டு நீதிபதிகளை கொண்ட அந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது. அந்த தீர்ப்பை சந்துரு தான் வாசிக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மனுதாரர்கள் சமஸ்கிருதத்தில் மட்டுமே வழிபாட்டக்கூடிய மொழி என்றும் தமிழ் வழிபாடு என்பது இந்து மதத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒன்று எனவும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த கருத்துக்கு எதிரான கருத்துக்கள் தமிழ்நாட்டின் வரலாற்று நடிகரும் பல்வேறு காலகட்டங்களில்
வெளிப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பக்தியின் மறுமலர்ச்சி இயக்கம் செயல்பட்ட காலத்திலேயே சைவத்தையும் வைணவத்தையும் பரப்புவதற்கு தமிழே பயன்படுத்தப்பட்டது. சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் முறையில் தேவாரம் திருவாசகம் எழுதப்பட்டன. தமிழ் வேதங்களிலிருந்து அறியப்பட்ட இவற்றை கோயில்களில் பாடுவதற்கு எந்த வகையிலும் மறுக்க அந்த காலகட்டங்களில் யாருக்கும் மனம் வரவில்லை என்று சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொல்கிறார். பாரதிதாசன் தமது கோயிலார் என்னும் பாடலில் கோயில்களில் தமிழ் அனுமதிக்கப்படாது என்கிற தனது கோபத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். நாம் சொல்லுவோம், உயிர் போன்ற உண்மை தமிழ் கடவுளுக்கே ஒப்பதால் இல்லை போலும். உயிர் போன்ற உண்மை தமிழ் உரைத்தக்கால் கடவுளை ஒப்பார் போலும். திருப்படியில் நின்றபடி சின்னங்களில் வெறுப்படியால் அகழி செய்த உருப்படி எப்படியே ஊரடியின்படி உரைத்தால் வழியும் நெஞ்சில் என்கிறார். இது பாரதிதாசனுடைய பாடம் குறிப்பாளர் உள்ள அந்த குறிப்பாளரையும் சொன்னால் இந்த கடைசி வரி இந்த மோசமாக தமிழில் சொல்ல அவர்களுக்கு செருப்பு கொண்டு வாய்ப்பார். அதை நீங்கள் சொல்லல, அதை அப்படியே விட்டார். தன்னுடைய தீர்ப்பு அதை சொன்னதோடு கடைசியாக சொல்வார், கடவுளுக்கு சமஸ்கிருதம் மட்டுமே தெரியும், தமிழ் அதற்கு கழிவுகளில் அந்த தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது தோன்றத்தக்கது, அந்த கருத்து நிராகரிக்கப்பட்டது. அந்த கருத்துக்கு மலநூல்களில் எவ்விதமான அடிப்படையும் கிடையாது. இது சந்திர சொல்ற ஜட்ஜ்மெண்ட். கடைசியாக சொல்றார், இத்தனைக்கும் பிறகு மனிதாவர்கள் சமர்ப்பித்தான் வழிபாடு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படுவதால் அந்த இந்து மதம் வெறுமனே நம்பிக்கைகளில் அருங்காட்சியகமாக ஆர்வலிக்க வேண்டுமே வழிபாடு. இதுக்கு பிறகு நீ சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்தில் தான் சொல்லோன்னு சொன்னீங்கன்னா அது வெறும் நம்பிக்கைகளுடைய ஒரு அருங்காட்சியகம், அதாக தான் இருக்குமே தவிர அது கடவுளுடைய இடமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இத்தனைக்கு பிறகு இவ்வளவு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இவ்வளவு புரட்சியை நடந்ததற்கு பிறகு இன்றைக்கும் கோயில்ல அத்தனை தமிழே செய்யறாங்க கிடையாது. நான் அப்பப்போ கோயில்களுக்கு போகிறத நீங்க போய் சாமி போகும்போது தமிழ்ல சொல்றானா சான்ஸ்கிரிப்ட்ல சொல்றானு கேள்வி படிச்சிருக்கோம். பாலியலுக்கான கோயிலா இருந்தாலும் பக்கத்தில் பிரதீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் இப்போ கூட சில சமயங்களிலே தமிழிலே சொல்கிறார்கள். பெரும்பாலான நேரத்தில் சமஸ்கிருதத்தில் தான் வழிபாடு நடக்கும். இந்த அடியோடு பார்த்தோன்னு சொன்னால் கோயிலுக்கு போகின்ற தமிழர்கள் போனவுடனே தமிழில் வழிபாடு செய் என்று சொல்லக்கூடிய காலமாக வைக்க வேண்டும். கோயிலுக்கும் போக மாட்டாங்க, சட்டம் செய்திருக்கிறார்கள், நடைமுறைக்கு அரசாங்கம் வைக்கிறது, அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒத்துழைப்பு தான் எதிர்காலத்திலே இந்த ஆட்சிக்கு தேவைப்படுகிறது. அது தெரியாதவர்கள் எவ்வளவோ வழிகாட்டுகளை எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்களும் நமக்கு வழிகாட்டியாக இருந்த தேவையின் அண்ணா அவர்களும் அதே போல முத்தமிழர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அந்த 3 பேர் இணைந்தால் எத்தகைய காரியங்களை ஆற்றுவார்களோ அந்த 3 பேர்களுடைய செயல்திறத்தோடும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உத்த துணையாக இருந்து இந்த செய்திருக்கின்ற சட்ட பாதுகாப்புகளை தான் எதிர்காலத்தில் எத்தகைய எதிர்ப்புகள் வந்தால் சோதனைகள் வந்தால் அது எத்தகைய சோதனையாக இருந்தாலும் இன்னொரு விசாரணை சந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்தாலும்
அவைகளுக்கெல்லாம் நம்மை போன்றவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தை எடுத்துச் சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு நண்பர்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.